வெல்கம் டு ஷர்மிலாஸ் கிச்சன். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் நான் ஒரு அரை கிலோ கழுவி சிக்கனை வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாம் நான் கட் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு பட்டம், ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. பட்டம் ஏலக்காய் கொஞ்சம் வெடிச்சோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் கோல்டன் கலர் வரும். தக்காளி, கேரட்டு மூணுத்தையும் வெங்காயத்தோடு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன். நல்லா போட்டு வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நல்லா போட்டு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அந்த கிரேவி சேர்ற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் போய் ஒட்டும். நீங்கள் இப்போ சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அந்த கிரேவியோட இப்போ தான் சிக்கனில் போய் ஒட்டும். நல்லா பிரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். இது கிரேவின்றதால கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. அது சிக்கன் நல்லா வெந்து கிரேவியோட நல்லா சுழண்டு வரும். மூடி போட்டுது. கொஞ்சம் கொதிச்சு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. சிக்கன் கொஞ்சம் வேகல. வெந்துருச்சு. கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.